எதிரொலியாக சென்னை பெசன்ட் நகர் கடற்பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்படும் நிலையில் பொதுமக்கள் யாரும் கடற்கரைக்கு வர வேண்டாம் என காவல்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் பாரிகார்த்திக் நம்மோடு இணைப்பிலிருக்கிறார். பாரிகார்த்திக், வணக்கம். அந்த பகுதியில் வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கு, விவரங்கள்? வணக்கம். வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய மிக்சம் புயல் நாளைய தினம் நல்லூர் மற்றும் மசிலிப்பட்டினம் இடையே கரையை கரைக்கும் என்று கடக்கும் என்று ஏற்கனவே கூறப்பட்ட நிலையில், தற்போது சென்னை மட்டுமல்லாது சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய, திருவள்ளூர் முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய அனைத்து கிழக்கு கடையோர மாவட்டங்களிலும் காற்றானது 50 கிலோமீட்டர் முதல் 60 கிலோமீட்டர் வரை வேகமாக இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதே போல பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடற்கரையோரம் யாரும் கூட வேண்டாம். அதே போல கடற்கரையோரம் இருக்கக்கூடிய பொதுமக்களும் மிகுந்த கவனத்தோடும் மீனவர்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தங்கள் படகுகளை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்று ஏற்கனவே வானிலை மையம் மற்றும் தமிழக அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில், தற்போது பொதுமக்கள் அதிகமாக கூட வேண்டாம் என்று குறிப்பாக 2 நாட்கள் இன்று மற்றும் நாளை புயல் கரையை கடக்கும் வரை யாரும் பொதுமக்கள் இங்கே வர வேண்டாம் என்று தொடர்ச்சியாக அறிவுறுத்தப்படுகிறார்கள். அதே போல பொதுமக்களின் இந்த அறிவுறுத்தலுக்கு அற்பப்பட்டு சிலர் தொடர்ச்சியாக கடற்கரையில் கூடிய வண்ணம் இருக்கிறார்கள். ஏற்கனவே அரசு மற்றும் காவல்துறை சார்பில் பொதுமக்களுக்கு ஏராளமான அறிவுரைகளை வழங்கிய போதும் அதையும் மீறி பொதுமக்கள் தற்போது கடற்கரையில் கூடிய வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பெசன்ட் நகர் கடற்கரையை பொறுத்தவரைக்கும் ஞாயிற்றுக்கிழமையில் அதிகமாக பொதுமக்கள் கூடுவது வழக்கம். அந்த அடிப்படையிலே தற்போது பொதுமக்கள் அதிகமாக பேர் இங்கே கூடிக்கொண்டிருக்கிறார்கள். இருந்தபோதும் காவல்துறை சார்பில் நேரடியாக வந்து அவர்களிடம் இங்கு கூட வேண்டாம், எனவே புயல் இருக்கிறது, கவனமாக இருங்கள் இருக்கிறது கூறப்பட்ட போதும் பொதுமக்கள் தற்போது வரை அதிகமாக கூடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு பக்கம் காவல்துறை அதிக அளவில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து பொதுமக்களை யாரும் இங்கு வர வைக்க வேண்டாம் என்று 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் தற்போது கடற்கரையிலே பணியாற்றி பொதுமக்களுக்கு அறிவுறுத்த போதும் பொதுமக்கள் தொடர்ச்சியாக கூடிக்கொண்ட வண்ணமாக இருக்கிறார்கள். ஆபத்து தொடராமல் தற்போது அவர்கள் கடற்கரை இருந்தபடி புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டும் அதே போல குழந்தைகளுடன் நிறைய பெற்றோர்கள் வருவது வேதனையளிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. ஆபத்தை உணராமல் தற்போது குழந்தைகளுடன் கூட சில பெற்றோர்கள் வந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக காவல்துறை சார்பில் அவர்களுக்கும் அதிக எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. இல்லையில் தற்போது இந்த பெசன்ட் நகர் கடற்கரை வழக்கத்தை விட அதிகமாக ஒரு கடல் சீற்றத்துடன் தற்போது காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.